leads off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். வெல்கம் டு மை டிஎன்பிஎல் 2024 ரிவ்யூஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ மேட்ச் 10 ரிவ்யூ தான். எஸ், திருப்பூர் தமிழன்ஸ் வர்சஸ் மதுரை பேந்தர்ஸ் அட் கோயம்புத்தூர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ செகண்ட் லீக் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நடக்கும்போது, ஃபர்ஸ்ட் லீக்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேலம்ல நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல திருப்பூர் தமிழன்ஸ் 4 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. அவங்களோட முதல் வெற்றி இந்த பர்டிகுலர் டிஎன்பிஎல் 2024ல. ஸோ டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க திருப்பூர், ஓகேங்களா. ஸோ மதுரை வந்து 156 போஸ்ட் பண்ணாங்க, விச் ஐ தாட் மேபி ஒரு 10 ரன்ஸ் ஷார்ட்டா இருப்பாங்களான்ற மாதிரி தோணுச்சு. பட் இன் பிட்வீன்ல சசிதேவ் அந்த லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அவர் விளையாடு பாத்தீங்களா, ஒரு இம்பார்ட்டன்ட் நாக் 41. அது மட்டும் இல்லைனா டெஃபினட்டா அவங்க ஸ்ட்ரகிள் ஆயிருப்பாங்க. கௌஷிக் அண்ட் அதர் பிளேயர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 ரன்ஸ் அடிச்சாங்க. பட் ஆனால் ஒரு பிரிஸ்க் பேஸ்ல இல்லை, எல்லாமே ஒரு ரன்ன பால் இல்லை ரன்ன பால் கீழே தான் ஆக்சுவலாக விளாண்டாங்க. அதனால ஒரு மொமெண்டமே இல்லாமல் இருந்தது. சசிதேவோட 41 தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குரூஷலா வந்து அவங்களுக்கு அமைஞ்சது. அதனாலதான் அவங்களால 156 ரீச் பண்ண முடிஞ்சது. அண்ட் இந்த பக்கம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் தமிழன்ஸ் போலிங் எடுத்துக்கிட்டோம்னா, பிக் ஆஃப் த போலர்ஸ் அஜித் ராம் சூப்பரா போட்டு 3 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஆக்சுவலா ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, தேவர் ஸ்ட்ரகிளிங், மதுரை வேர் ஸ்ட்ரகிளிங் லைக் சம்திங். 156 வந்திருக்காது நான் சொன்னேன், சசிதேவோட இன்னிங்ஸ்னாலதான் அது வந்தது. அந்த டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா மேபி திருப்பூர் தமிழன்ஸ் கொஞ்சம் இன்னும் பெட்டரா போட்டிருக்கலாம். பட் லாஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் அந்த டெத் போலிங் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமா அடி வாங்கிட்டாங்க. ஸோ அஜித் ராம்லாம் சூப்பரா போட்டாரு, லாஸ்ட்டா அடிச்சாலும் விக்கெட் எடுத்து கம்பேக் ஆனாரு. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா போட்டிருக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் யூ ஹவ் டு கிவ் கிரெடிட் டு முகமது அலி ஒன்ஸ் அகேன். அந்த ஸ்பின்னரை பத்தி நான் ஆல்ரெடி என்னோட பழைய வீடியோல சொல்லியிருக்கேன், நல்ல ஒரு விக்கெட் டேக்கரா தெரியுதாரு. இந்த மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்கலாம், பட் எக்கனாமிக்கலா போட்டாரு. ஸோ அவரோட ஸ்பெல்லாம் முடிகிறவருக்கும் தேவர் என்ன குட் பொசிஷன். லாஸ்ட்டா வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல தான் கொஞ்சம் ராமலிங்க ரோஹித் எல்லாம் கொஞ்சம் அடிச்சிட்டாங்க. ஸோ ஈவன் அஜித் ராமே வந்து லாஸ்ட் ஓவர் போடும்போது அடிச்சிட்டாங்க, ஆனா விக்கெட் எடுத்தாரு. ஸோ அங்கதான் வந்து இனிஷியல் ஒரு 15 ஓவர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல முடியும் திருப்பூர் தமிழன்ஸ். அந்த லாஸ்ட் 5 ஓவர் சசிதேவ் அண்ட் கீழே இருக்க லோவர் பேட்ஸ்மென்ஸோட கொஞ்சம் சின்ன சின்ன பார்ட்னர்ஷிப் போட்டு ஓரளவுக்கு 156 அடிக்க முடிஞ்சது அவங்களால. ஸோ தட் வாஸ் அ வெரி வெரி குரூஷியல் இன்னிங்ஸ், கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணும் பை தட் லெஃப்ட் ஹேண்டர். அண்ட் எஸ், 157 ட்ரிக்கி சேஸா இருக்குமா, ஏன்னா சேலம்ல விக்கெட் கொஞ்சம் ஃபிளாட்டாவே இருந்தது. கோயம்புத்தூர்ல எப்படி இருக்கும் போது, ஏன்னா 150-160 விக்கெட் மாதிரி தான் இருக்கும்ன்ற மாதிரி தான் பிச் ரிப்போர்ட்ல ஆக்சுவலா சொன்னாங்க. இட் வாஸ் நாட் அப்சல்யூட் பெல்டர், ஓகேங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்டிங்ல ரெண்டு பேருமே ஓபனர்ஸ் குரூஷியல் பிளேயர்ஸ் ரஹேஜா அண்ட் இன்னொரு ஓப்பனரும் வந்து பாத்தீங்கன்னா அர்லியர் அவுட் ஆயிட்டாங்க. அதே ஒரு மிகப்பெரிய ப்ளோ ஆக்சுவலா திருப்பூர் தமிழன்ஸ், ஏன்னா இது வரைக்கும் அவங்க ஒரு மேட்சும் வின் பண்ணல, பேக் டு பேக் லாசஸ். இது ரொம்ப ரொம்ப குரூஷியல் கேம் அவங்க இன் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்ல அலைவா இருக்கணும்னா, இந்த மேட்ச் வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு பட்சத்துல ஓப்பனர்ஸ் லூஸ் பண்ணிட்டாங்க. பட் தேர் வாஸ் அ குட் பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் சாத்விக் அண்ட் பாலச்சந்தர் அனிருத். அண்ட் அனிருத்ன்றவர் வந்து பாத்தீங்கன்னா பழைய டிஎன்பிஎல் மேட்சஸ்ல எல்லாம் பாத்துருக்கேன். அதுக்கப்புறம் நடுவில் வந்து பாத்தீங்கன்னா சில டீம்ஸ் விளையாடி இருக்காரு, மிடில் ஆர்டர்ல விளையாடினாரு அண்ட் கூட இருந்துச்சு அவருக்கு. பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல அவருக்கு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, அதை சமய யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்ல முடியும். அண்ட் நம்பர் 4ல அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சு 52 ரன்ஸ் ஆஃப் ஜஸ்ட் 28 பால்ஸ் ஏதோ சச்ச குரூஷியல் இன்னிங்ஸ். ஏன்னா ஏர்லி 2 விக்கெட்ஸ் நீங்க விட்டுட்டீங்க பவர் பிளேல. அண்ட் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா தேவர் அண்டர் பிரஷர், அவரும் சாத்விக். சாத்விக்ன்றவர் வந்து பாத்தீங்கன்னா 10 பால்ஸ் 23 11 பால்ஸ் 23 இந்த மாதிரி ஒரு நாக் நல்ல நாக் விளையாடினாரு. அதெல்லாம் ஒரு சின்ன ஒரு மொமெண்டம் கொடுத்துச்சு ஆக்சுவலி ஃபார் திருப்பூர் தமிழன்ஸ் பேட்டிங் பொறுத்தவரைக்கும். அண்ட் சாத்விக் பத்தி பேசும்போது அவரோட ஃபீல்டிங் சூப்பரா இருந்துச்சுங்க. ஆக்சுவலா எனக்கு வந்து திருப்பூர் தமிழன்ஸோட ஃபீல்டிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. அவங்க எடுத்த சில கேச்சஸ்லாம் சரியான கேச்சஸ் பவுண்டரி லைன்ல இருந்து, அதுவும் இந்த சாத்விக் தான் ஒரு 2 கேட்ச் எடுப்பாரு. அதெல்லாம் ஈஸியா நினைச்சிருந்தா அவர் ஜென்ரலா விட்டுருக்கலாம் அந்த கேட்ச வந்து. நிறைய டாப் கேச்சஸ்லாம் நம்ம பாக்குறோம் இப்பெல்லாம் நிறைய லீக்ஸ்ல, ஈவன் டிஎன்பிஎல்லே பாக்குறோம். விட்டுருந்தாங்கன்னா மேபி ஒரு 170 கூட அடிச்சிருக்கலாம், புரியுதா உங்களுக்கு அந்த பக்கம் மதுரை. பட் சாத்விகோட அந்த கேச்சஸ் அண்ட் மத்த ஃபீல்டர்ஸும் பாத்தீங்கன்னா நல்லா பண்ணாங்க. நிறைய இம்பார்ட்டன்ட் கேச்சஸ் டஃப் கேச்சஸ் எல்லாம் எடுத்தாங்க. ஐ வாஸ் சோ இம்ப்ரெஸ்ட் வித் தி ஃபீல்டிங் ஆஃப் திருப்பூர் தமிழன்ஸ். அண்ட் நான் திருப்பி சொன்ன மாதிரி தான் இந்த டார்கெட்டை வந்து 18.2 ஓவர்ஸ்ல முடிச்சிட்டாங்க. முகமது அலின்றவர் வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா பேட்டிங்ல விளையாடிட்டு இருக்காரு. ரெண்டு டீம்லயும் முகமது அலி இருக்காங்க. இந்த டீம்ல ஒரு ஆஃப் ஸ்பின்னர், திருப்பூர் டீம்ல ஒரு முகமது அலின்னு ஒரு பேட்ஸ்மேன் இருக்காரு. லாஸ்ட் டைம் ஒரு கேமியோ விளாடினாரு, இந்த பாட்டியும் ஒரு சென்சிபிளா 27 பால்ஸ் 33. அவர் ஸ்டே பண்ணா போதும் அந்த கேம் வின் பண்ணிடலான்ற மாதிரி தோணுச்சு, அதான் எக்ஸாக்ட்லி பண்ணாரு. 18.2 ஓவர்ஸ்ல முடிச்சிட்டாங்க. அண்ட் இந்த பக்கம் நீங்க மதுரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த லோன் வேரியர் முருகன் அஸ்வின் சூப்பரா போட்டு 4 விக்கெட்ஸ் எடுத்தாரு. தவிர மற்ற போலர்ஸ் எல்லாம் பெருசா அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல. அவங்களால 157 பெருசா டிஃபண்டும் பண்ண முடியலன்னு தான் சொல்ல முடியும். சோ லெட்ஸ் கிவ் கிரெடிட் டு திருப்பூர் தமிழன்ஸ், அவங்களோட முதல் விக்டரி. சோ இந்த மேட்ச் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.